இது உங்கள் டெக்னாலஜி விஷன் தமிழ் சேனல். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து மெயிலில் வந்து அதாவது ஒரு காண்டாக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அந்த குரூப் எப்படி, அதாவது குரூப்ஸ் அப்படின்னா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மெயில்ஸை வந்து ஒரே நேரத்தில் அனுப்புறதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் இப்போது லேட்டஸ்ட்டில் வந்து இப்போ கம்போஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே முதல்ல பழைய மெயிலில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும், இல்லைனா காண்டாக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனே இருக்காது, வெறும் கம்போஸ் அப்படின்றது மட்டும் இருக்கும். கம்போஸை கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம எந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம மெயில் பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் என்ன, என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்ற, இப்போ அட்டாச்மெண்ட் அனுப்புறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம காண்டாக்ட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இல்லை குரூப்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது இருக்காது. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது மெயில் இந்த மெயில் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெனு பட்டன் இருக்கும், அதாவது கூகுள் ஆப்ஸ்ன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே காண்டாக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஒரு நியூ டேபிளில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா contacts.google.com இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் போய் ஆட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்க காண்டாக்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு இதில் காட்டலை அப்படின்ற பட்சத்தில் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா அதர் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பழைய மெயில்ஸ்லாம், அதாவது நீங்கள் யாருக்காவது அனுப்பிச்சிருக்கீங்க இல்லை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இதில் காட்டும். அதை வந்து அஸ் யூஷுவல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் டு காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல அதர் காண்டாக்ட்ஸில் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா இங்கே வந்து பேர் மெயில் ஐடி இருக்கும், அதில் இதில் வந்து ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே மெனுஸ் வந்துடும். மெனுஸில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் இருக்கும், செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பக்கத்துலேயே மவுஸை, அந்த மவுஸ் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அதுலேயே காமிக்கும் ஆட் டு காண்டாக்ட்னு. காண்டாக்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா காண்டாக்ட்ஸில் வந்துடும் எல்லாமே. இப்போ இதில் வந்துருச்சு காண்டாக்ட்ஸ் ஃபுல்லாமே. இப்போ இதில் எப்படி வந்து நம்ம வந்து அதாவது குரூப் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள், ஒரு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ்னு இருக்கும், அதாவது மொத்த குரூப் அப்படின்னு இருந்தது இப்போ லேபிள்ஸ்னு பேர் மாற்றிருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதில் க்ரியேட் லேபிள் அப்படின்றதில் போனீங்கன்னா இந்த பேஜ் பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பேர் பிடிச்ச பேரோ இல்லை ஒரு நியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க, சேவ் ஆயிரும். இந்த நியூ அப்படின்றது கிளிக் ஆயிடுச்சு, அதாவது ஓப்பன் ஆயிடுச்சு. நியூ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து எந்த காண்டாக்ட்ஸுமே இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஒரு குரூப் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ காண்டாக்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு மூணு மெயிலை மட்டும் நான் இப்போ ஒரு சாம்பிள் காட்டுறேன், ஏன்னா மூணுமே ஒரே கம்பெனியோட மெயில். ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு அதாவது குரூப்பை ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இப்போது இண்டிவிஜுவலாக தனித்தனியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ரைட் சைடில் கடைசியில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் லேபிள் அப்படின்றதில் கீழே வந்து நம்ம க்ரியேட் பண்ண நியூ அப்படின்ற லேபிள் காட்டும், அதை கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் அதாவது அடுத்தது எந்தெந்த இது வேணுமோ அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆயிரும். சாரி, அடுத்து அதே மாதிரி தான் தேர்ட் ஒன்று. ஸோ இதுலேயும் வந்து கிளிக் பண்ணிடுங்க, வந்துடும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்படியே இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அதை பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கனாலே காட்டும் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக மூணு ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் மோர் தென் எத்தனை மெயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குரூப்புக்கு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸ் மெயில் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ டூ அட்ரஸ் தான் முதல்ல கொடுக்கணும். இப்போ டூ அட்ரஸில் நம்ம அஸ் யூஷுவல் யாராவது மெயில் ஐடினா மெயில் ஐடியை கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்ம லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் லேபிள்ன்ற நேம் வந்து நியூ அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ கீழே பார்த்தீங்கனாலே காமிக்கும் NEW. ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு தடவை செலக்ட் பண்ணோம்னா இப்போ மூணு மெயில் வந்துருச்சிங்களா, அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள். அதாவது எப்படி வந்து குரூப் அப்படின்றத வந்து லேபிள்னு பேர் மாற்றிருக்காங்க, அண்ட் இங்கேயே கொடுக்காம ஜஸ்ட் அவங்க வந்து மெனுவில் போய் நம்ம வந்து காண்டாக்ட்ஸ் அப்படின்றதில் போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, வெறும் ஈஸி தான். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு காண்டாக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும்
அதே மாதிரி தான் நீங்கள் அந்த இதில் போய்ட்டு மெனுவில் போய்ட்டு இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகல இல்லைங்களா, இதில் போய்ட்டு க்ரியேட் காண்டாக்ட்னு நீங்கள் வச்சுருப்பாங்க. க்ரியேட் காண்டாக்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனுஸ் வரும். இதில் போய்ட்டு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட வேண்டியது தான். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.